வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அனைவரும் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கும் அதற்கான ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிரைவர் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்க கிடையாது. இப்போ இம்பார்ட்டன் விஷயம் நம்ம தெரிஞ்ச தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கப்பட சொல்லியிருக்காங்க. அதில் மிக ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இப்போது தீபாவளிக்கு எடுக்க சொல்லியிருந்தாங்க, அப்படி வந்து எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்களாக இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கலை, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டும் ஓகேங்களா, கண்டக்டர் லைசன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரினியூல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரினியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு எக்ஸாம் இருக்குமா இருக்காதா நம்ம தெரிஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க, பல வருடங்களாக இந்த வேலைவாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பதவிகளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், வேலை வந்து கொடுக்குன்றாங்க அல்லது எக்ஸாம் வைக்கின்றாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் பணியிடங்கள் வந்து எடுக்க போகிறாங்க. எப்படி எடுக்க போகிறாங்களோ நம்ம ஒன்று தெரியலாம். வயது வரம்பு இதோடைய தகவல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள வெப்சைட்டுடைய லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்ன ஏஜ் லிமிட்டட், என்னென்ன பதவிகள் இருக்குது, அதோடைய தகவல் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் உள்ள அதனுடைய லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கண்டிப்பாக மொத்தம் 6000 காலி பணின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வருடம் 2022 5000 நபர்கள் ஓய்வு பெறுவதாகவும் ப்ரொமோஷன் அந்த எக்ஸட்டா அதனால் பணியிடங்களோடு சேர்த்துக்கூடிய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி.